Hi guys, I thought today for a change I thought I'll have a discussion with the director, Mr. Vishnuvardhan is here, and discussion will be on how a director and the editor can synergize their energies to bring out something good in a film. No, so the thing is that of course we have collaborated in about 9 projects. All the projects. Sir, all my life. So we've had quite a good wavelength in this whole thing. So I just wanted to pick his brain on asking what is that he expects from an editor to bring in and what we can contribute. So I would like to ask Vishnu that what is that he expects from an editor and why he happened to choose me at that time and stuff like that. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை சூஸ் பண்ணுறது கிடையாது. ஐ திங்க் தமிழ்லையும் இங்கிலீஷில் பேசிக்கலாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை சூஸ் பண்ணுறது கிடையாது. இட் இஸ் திங் இஸ் ஐ திங்க் ப்ரிடாமினெட்லி ஐ திங்க் ஐ லேர்ன்ட் அ லாட் மோர் அபவுட் டைரக்ஷன் ஆன் வென் ஆன் ஸ்க்ரீன் இது. இட் ஹெல்ப் அ லாட் வென் வி ஆர் ஆக்சுவலி அப்சர்விங் அஸ் அன் அசிஸ்டன்ட். ஐ ரிமெம்பர் ஸ்டில் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் அண்ட் லேர்னிங் அஸ் அன் அசிஸ்டன்ட் வென் யூ ஆர் எடிட்டிங் ஆக்சுவலி. ஸோ இப்போ என்னன்னா, வென் வி வேர் ஆன் செட், வென் வி வேர் ஃபில்மிங், வென் வேர் ஃபில்மிங் ஆன் செட், சம்டைம்ஸ் ஐ வண்டர் இது ஒய் ஆர் வி ஷூட்டிங் திஸ், ஒய் ஆர் வி ஷூட்டிங் திஸ் அகேன், அண்ட் ஹவு டு வி டூ தட். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் போகும்போது, வென் யூ ஆக்சுவலி ஸ்டார்ட் புட்டிங் இட் டுகெதர் அஸ் அ நரேட்டர், ஒரு ஸ்டோரியாக போடும்போது இட் பிகம்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆகும். இப்போ எனக்கு நினைவு தெரிஞ்சு, ஃப்ரம் த டைம் ஐ ஹவ் ஸ்டுட் அஸ் அன் அசிஸ்டன்ட் அண்ட் யூ ஹவ் ஹெல்ப் மீ மேக் ஆல் மை ஃபில்ம்ஸ், ஃபார் மீ ஐ திங்க் வென் ஐ கம் அப் வித் அன் ஐடியா, ஐ திங்க் ஃபார் மீ இட் இஸ் பீங் லைக் ஐ ஆல்வேஸ் கம் அண்ட் பவுன்ஸ் இட் டு யூ ஃபர்ஸ்ட், அண்ட் வென் ஐ கம் அண்ட் ஷேர் அ ஸ்கிரிப்ட் வித் யூ, வாட் ஐ ஆக்சுவலி சி இஸ் ஒரு வந்து சொல்லும்போது, ஒரு நரேட்டிவ் ஜென்ரலாகவே ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டில் இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் அஸ் அன் ஐடியா, அஸ் அ ஸ்டோரி, அண்ட் ஐ ரிமெம்பர் யூ டெலிங் மீ தட் தி ஸ்டோரி கேன் பி அப்ரோச் இன் தீஸ் ஆர் த வேஸ் அப்படின்னு, பிகாஸ் யூ வில் ஹேவ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அஸ் அன் எடிட்டர், அண்ட் பிகாஸ் ப்ரிடாமினெட்லி இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ டைரக்ஷன், இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் டைரக்டிங் அ டைரக்டர் டு கெட் அ திங். ஸோ ஹவு வென் ஐ நரேட்டட் ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் வென் ஐ சி, இப்போ இப்படி கதை சொன்னால் நல்லா இருக்குமா, விச் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு ஹெல்ப் அஸ் இன் த ஸ்க்ரீன் பிளே. Which is going to help us in the screenplay actually. So, for example, if you are in Patel or any other film that we have worked, now when I come and narrate the story, okay, so how do you see it? Because when you see it, do you see it like which is not necessary, which is already necessary at the scripting stage itself? No, that's what I think. When I start talking about the story, I start getting some excitement level. Oh, this is exciting again, the idea. உனக்கே அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கிறதுனால தான் நீ கிடையாது. பட் அது வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் வந்து ஒரு ஐடியாவாக எக்ஸைட்டிங்காக இருக்கும். இப்போ ஒரு 2 hour படமாக காமிக்கணும் போது அந்த எக்ஸைட்மெண்ட் ஹவு டு டேக் இட் அக்ராஸ், இது நெக்ஸ்ட் இருக்கா. அது படிக்கும்போது என்ன, யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் ஃபார் அ லாங் டைம் டு மேக் ஈவன் த ஸ்கிரிப்ட் ஃபார் 1 month ஆர் வாட் எவர் டைம், 2 months. பட் வென் ஐ எம் ரீடிங் இட் இன் 1 read, சம்டைம்ஸ் இஃப் இட் டசன்ட் சிங்க் இன் டு மீ ஐ ரீட் அகெயின் ட்வைஸ், then it sinks into you, then and immediately it will be the first perspective you get of it, saying that it started off very well, I wish it had gone in the same way and finished, or something like that. So which I share to you. And also another thing which for you was a good advantage from the beginning is when you worked previously with somebody and then you came into directing your own film, you had spent enough time in the editing. That is what I want to tell the people also, that a director would probably is good to know as much as editing as possible, in the sense that at least know that how the editing process happens and how shots get cut. So then it will be easier for the director to actually take and even visualize. That is what we are trying to do for the director, visualizing when he's saying that we need this, we need that, and maybe in the shot or another, in the mari. So, but அது விஷுவலைஸ் பண்ணுறது அந்த டைரக்டர் வந்து ஒரு. ஸோ வாட் யூ திங்க், த டைரக்டர் ஷுட் ஹீ நோ வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எடிட்டிங் அண்ட் த ஹோல் திங், இஃப் ஹி ஹேஸ் சம் கிராஸ்ப் ஆஃப் இட், டோன்ட் யூ திங்க் இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ? இல்லை சார், நான் வந்து அதுதான் சொல்கிறேன், பிகாஸ் ஃபார் மீ ஐ திங்க் ஆன் செட் பீங் ஆன் செட் அண்ட் டு எக்ஸிக்யூட் இஸ் ஒன் திங் வேர் வென் ஐம் நாட் எக்ஸ்போஸ் டு எடிட்டிங். ஃபார் மீ ஆஸ் அ, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அட்வான்டேஜ் என்னென்னா, நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் வந்து இந்த ஷார்ட் என்ன, நீங்களும் டேரக்டரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சந்தோஷரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஷார்ட் வந்து இப்படி போட்டு, சம்டைம்ஸ் யூ வில் ஆக்சுவலி ரீஸ்ட்ரக்சர் தி என்டையர் சீன், ஓ இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னும் போது, நான் வாட் வில் ஹேப்பன் இஸ், இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் லேர்னிங் த ப்ராசஸ் ஆஃப் ஷூட்டிங், ஃபில்மிங் இட். இப்போ நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த படத்தை எடுக்கிறது நம்ம எங்கே பார்த்துட்டு இருக்கோம், ஏன்னா எனக்கு அப்போ தெரிஞ்சது என்னன்னா,
கரெக்டாக ஃபஸ்ட் டைம் செட்டுக்கு போகும்போது இல்லைப்பா இந்த டேக்கு சரியில்லை, இது வந்து இப்படியே நின்றுடுச்சு, இது வேண்டாம் அப்படின்னும் போது, நவ் ஐ நோ ஐ ஸ்டார்ட் இமேஜினிங் ஆன் த எடிட் டேபிள். நீங்க இங்க கட் பண்ணீங்கன்னா நம்ம இந்த ஷார்ட்டுக்கு வந்துட்டு கூட நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம். அதுதான் இந்த சென்ஸ் வந்து நம்ம நீங்க சொல்லலாம், நம்ம அங்க கத்துக்கிட்டது எடிட்டிங் ரூம்ல. ஒரு அசிஸ்டன்ட் இருக்கும்போது அந்த மேக்ஸிமம் டைம் வாட் யூ ஸ்பெண்ட், இன்ஃபேக்ட் எனக்கு ஃபில் மேக்கிங் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், எனக்கு நான் கத்துக்கிட்டது மேக்ஸிமம் வந்து எடிட் டேபிள். ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாகவே நான் வந்து எடிட் டேபிள் பிகாஸ் அவன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. இட்ஸ் அ சிமிலர் கைண்ட் ஆஃப் பேஷன் விச் யூ ஹேவ் இன் புட்டிங் யுவர் ஸ்டோரி டுகெதர் விச் வில் ஹெல்ப் யூ ஆல்சோ ஃபில்ம் இட். அப்ப என்ன ஒண்ணா, இல்லப்பா இது திருப்பி நீங்க இப்ப எடிட் பண்ணிட்டு அங்க தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஷூட் பண்ணும்போது நான் வந்து இல்ல நம்ம திருப்பி எடுத்துலாம் அப்படின்னு. இன்னொன்னு நான் கவர் பண்றது கவரேஜ், அதாவது ஒரு சீனை வந்து எல்லா சைட்லயும் கவர் பண்றது நான் இங்கேயிருந்து எடுக்கிறேன். நிறைய பேர் ஆக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, இல்ல இந்த ஷார்ட் கிடைச்சிச்சுல எதுக்கு உங்களுக்கு அந்த சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வென் ஐ ஹேவ் அ கவரேஜ் டு பிளே த ட்ராமா வரும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங். தட் ஆல்சோ ஐ லேர்ன்ட் ஒன்லி ஆன் த எடிட்டிங் டேபிள். ஆக்சுவலா ஒரு இது இருக்கு, இருக்கு நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50 to 70 years, 80 years back ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு ஏதாவது ஸ்டுடியோஸ் தான் அப்போ, இப்போ இந்த வாஹினி ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோ, ஸ்டுடியோ. ஸோ அங்கே போய் பேசும்போது ஃபஸ்ட்டு திங் என்னன்னா டைரக்ஷன் போனாங்கன்னா டைரக்ஷன் சேரணும்ன்ட்டு, அசிஸ்டன்ட் டைரக்டரோ எது இருந்தாலும் சேரணும்னு போனாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போய் 18 ஒரு ஒரு வருஷம் கற்றுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. ஸோ அங்கே போய் அப்போவே அப்போ அது பண்ண அப்புறம் தான் டைரக்ஷன்லேயே அலோவ் பண்ணுவாங்க. ஓ ஏன்னா அப்போ தான் தெரியும், ஏன்னா அப்போ இன்னும் டிஃபிகல்ட். இப்போயோட என்னென்னா இப்போ வந்து புது ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து எடிட்டிங் நிறைய கிராஸ்ப் இல்லைனாலும் நிறைய ஷூட் பண்ணிவிட்டு எடிட்டர்கிட்ட கொடுத்துட்டு இதை எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. பட் அப்போ வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணுது, ஸோ எக்ஸாக்டாக எடுக்க முடியும், ஃபுல் சீனையும் கவர் பண்ண முடியாது, ஆர் மல்டி ஆங்கிள்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஹேஸ் டு மேக் இட் வெரி மேண்டேட்டரி. ஸோ ஸோ தட் திங் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈவன் நவ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பீப்புள் ஹூ ஹவ் ஒர்க் ஃபார் கன்சிடரபிள் டைம் ஆன் த எடிட்ஸ் ஆஃப் தியர் டைரக்டர்ஸ் ஃபிலிம்ஸ், த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வென் தே கம் அவுட் தே ப்ரிட்டி மச் நோ. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு தோணுது என்னன்னா, இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் தெரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுது. நிறைய பேர் சில டைரக்டர்ஸ் அதுல என்டர் ஆக மாட்டாங்க, தெரியாது. பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது, ஏன்னா இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் இது நடக்கும், இதுக்கப்புறம் இது நடக்கும், டிஏல என்ன பண்ண முடியும், இன்னொரு விஷயத்துல வாட் டு யூ திங்க், டு யூ திங்க் இட், டோன்ட் யூ திங்க் இட்ஸ் சார், பிகாஸ் தட் என்னன்னா டுடே சினாரியோ நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் தி ஃபிலிம்ஸ் தட் வி ஆர் கரண்ட்லி ஷூட்டிங் ஆல்சோ யூ ஹேவ் ஒன்லி ஒன் செட் ஆஃப் பீப்பிள் ஹூ ஒன்லி டு ஒன்லி ஆன் தி செட் வொர்க். So my understanding is that if you set work matter dhaan panna porena, what are you going to do beyond that? Appo padam pandrathu it's not only happens on the set. Correct. It is so much actually happens only after you film it. For me it is very important that or kada on ready pannadukku appuram it is not like I go shoot the entire thing and come and give it to the editor. Correct. Sir eppadi pannala sir appadina, I think it is even better when namba pesra maari dhaan sir indha padatha vandu bayanga interesting ah solanumne eppadi solalam kada enna style enna pattern la polam enna idhula polam then you will discuss enna look la na enna solrana editor director relationship la ul ellame ore maari nenaikka mudiyadhu na onnu nenaipen நீ நினைக்கலாம் நினைக்கலாம் ஒரே இஷ்யூவை பத்தி. இப்போ எனக்கு வந்து இந்த சீன் தேவையில்லைன்னு தோணலாம், உனக்கு வந்து சார் இந்த விஷயத்துக்கோசம் இந்த சீன் வச்சிருக்கேன் சார் நிறைய வாட்டி சொல்லுது. இது வந்து நான் வந்து நான் தான் கரெக்டுன்னு நான் நினைக்க முடியாது, நீ தான் கரெக்டுன்னு நீயும் நினைக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை பத்தி திங்க் பண்ணுவோம், அந்த திங்க் பண்ணி அந்த பர்டிகுலர் மூமெண்ட்ல வி மே நாட் பி ஏபிள் டு டேக் அ டெசிஷன், ஏன்னா யூ டோன்ட் நோ ஹூஸ் ரைட் யூனோ. பட் கொஞ்ச நேரம் திங்க் பண்ண வேண்டிய வரும், பிகாஸ் இட்ஸ் அ லிட்டில் ட்ரிக்கி திங், இட்ஸ் மே ஃபார் ஒன் பர்சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபார் ஒன் பர்சன் மேபி திஸ் கேன் பி அவாய்டு. ஸோ போத் ஆஃப் தென் திங்க் டேக் டைம், இட் மே டேக் ஈவன் 10 days பிஃபோர் இட் டிசைடட் தட் ஓகே வில் கெட் ரிட் ஆஃப் இட் ஆர் சே நோ நோ யூ ஆர் ரைட் பா ஆக்சுவலாக ஐ ஆல்சோ ஃபீல் நோ ஐ சோ மெனி டைம்ஸ் ஐ சே இது இருந்தாவே பெட்டர் அண்ட் ஐ வில் ரிமூவ் சம்திங் அண்ட் ஐ வில் டெல் யூ மேபி திஸ் டைலாக் இஸ் பெட்டர் இது இருந்தால் தான் புரியுதுப்பா பின்னாடி யூ வுட் ஆல்சோ ஆல்சோ. So there is one understanding which has to be there. I'm talking about not us but any director and editor has to sit with the be with the director and help him realize the vision of making the film. So or editors ku na solradhu enna na avan vandu ipo edhavu nalla illa na they immediately give up enna sir nalla illa that's a wrong attitude.
டைரக்டர் எப்படி ஹெல்ப் பண்ணி அந்த ப்ராடக்டை நல்லா பண்ணணும்னு வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இதோட டிராவல் வந்து இங்கேயோட முடியாது, நம்ம வந்து சவுண்ட் பண்ணும்போது. ஸோ சவுண்டுக்கு நான் பண்ணுற எடிட்டிங்கு சவுண்டுக்கு எப்படி ஹெல்ப் ஆகுது, சவுண்ட் எப்படி இந்த எடிட்டிங் ஹெல்ப் ஆகுது, இது ஒரு ஐடியா இருக்கணும். மியூசிக்கு ஸ்பேஸு, ஸோ எல்லாமே புரிஞ்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபைனல் பிரிண்ட் வரைக்கும் எடிட்டர் நிற்கணும் அந்த ப்ராஜெக்டோட. அப்போதான் டைரக்டருக்கு பக்கபலமாக இருக்க முடியும்னு தோணுது. இல்லை சார், அதை நீங்கள் இந்த சீனை கட் பண்ணி எடுக்கிறது இல்லை இல்லை ஒரு இதில். இது டெஃபினட்டா வேணும், நாங்க உள்ள இருக்கிறதால எங்களுக்கு வந்து இல்லை என்ன தூக்கிட்டு சீனை அதுக்காக தான் வச்சிருந்தேன். பட் என்ன ஒண்ணாங்க கடைசியில சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ஷட் அவர் செல்ஸ் டவுன் ஆக்சுவலா. சம்டைம்ஸ் ஷட் பண்றேன் பிகாஸ் ஃபார் மீ என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ட்ரஸ்ட் தட் ஐ ஹேவ் ஆன் மை எடிட்டர். பிகாஸ் ஹீ சீங் ஒரு படம் பார்க்கும்போது ஏ இல்லப்பா இது செட் ஆகாது, நீ ஆக்சுவலா இங்கிருந்து கதை எங்கிருந்து போயிட்டு நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க கதை இங்கிருந்து போயிட்டு பாரு உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்ப்பேன் நான். ஆனால் நான் சொன்ன விஷயத்தை நிறைய வாட்டி நீங்களும் யோசிச்சு வந்து யூ ஹவ் டன் இட். அண்ட் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கெமிஸ்ட்ரி தட் யூ ஹேவ், அது ஒரு வேற ஒரு விஷயம். பட் எனக்கு சில வாட்டி 50% சார், 50% ஐ வில் கோ த ட்ரஸ்ட் ஆஃப் மை எடிட்டர் பிகாஸ் ஐ நோ தட் எனக்கு பர்சனல் அஸ் அ டைரக்டர் ஐ நோ தட் ஓகே மேபி ஹீ இஸ் ரைட், மேபி ஹீ இஸ் ரைட் அப்படின்றது எனக்கு எப்போ ரைட்டுன்னு தோணும்னா வென் ஐ ஆக்சுவலி கம் அண்ட் சீ இட் அகேன், அப்போதான் எனக்கு தோணும். இட் இஸ் ஆல்வேஸ் யூ வில் கெட் யூ யூ வில் கெட் யூஸ் டு இட். எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது என்னன்னா எனக்கு ஐ நெவர் யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிஃபோர். நமக்கு முந்திரி பட்டதான் நமக்கு தோணும் இங்கே கட் பண்ணிடலாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னு. அப்போ கரெக்டாக நீங்கள் நிறைய பேர் ரெண்டு மூணு இல்லைப்பா இங்கே வெயி, ஏன்னா இங்கே வந்து இங்கே இங்கே ஹோல்டு பண்ணணும், ஏன்னா ஹியர் யூ நீட் த மியூசிக் அப்படி இங்கே யூ நீட் த மியூசிக் நிறைய வாட்டி சார் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போது நம்ம எடிட் பண்ணும்போது படத்தோட ஸ்ட்ரக்சரே மாறி இருக்கு, கண்ணாமிடான்னு மாறி இருக்கு, நரேஷனாக மாறி இருக்கு. நம்ம ஸ்கிரிப்டிங் அதான் எப்பயுமே ஸ்கிரிப்டிங் பண்றது ஒண்ணு, வாட் வி டிஸ்கஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இப்ப கம்ப்ளீட்டா கதையே வேற மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா எனக்கு வந்து எனக்கு எப்பயுமே அது தோணும், அதாவது நீங்க ஹவு டு யூ டேக் தட் கால் ஒரு எடிட்டர் இருக்கும்போதுல இந்த கதையை இப்படி சொல்லலாம் அப்படின்றது ஏன்னா ஏற்கனவே ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தட் மீன்ஸ் வி ஷுடன் பி வித் அ ஃபிக்ஸ்ட் மென்டாலிட்டி. நான் ஃபிக்ஸ் மென்டாலிட்டி என்னன்னு வச்சுக்கோங்க, அப்போ இல்ல சார் இப்படிதான் நான் யோசிச்சேன் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நிறைய வாட்டி எனக்கு தோணிருக்கு ஆக்சுவலா. ஆனா நம்மளே பிரேக் பண்றோம்ல, இல்ல இல்ல we need to break it because he seeing something. சோ ஆக்சுவலா ஒரு எடிட்டரா நான் என்ன எப்பயுமே என்ன ஒரு ஸ்டோரிய புடிச்சிட்டு இருக்கோம், இந்த ஸ்டோரி எதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இது எப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். சோ இந்த கதையை இப்படி சொல்லணும், இந்த கதை புக் படிக்கிற மாதிரி தான், அந்த கதை போகும்போது இது ஏதோ இடிக்குது இது இது இல்லைன்னா கூட நல்லா தானே இருக்கும். இது ஐயோ இது நிறைய இம்பார்ட்டன்ட் சார், இது நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் வந்து இதுக்கப்புறம் இது வந்தா நல்லா இருக்குமே அப்படியே போயிடுது, இது ஒரு எக்ஸ்ட்ராவா தானே வச்சிருக்கோம், ஒரு ஐட்டமா இருக்கு பட் அது தேவையா என்னது. சில வாட்டி வந்து அது வச்சாலும் தப்பாவாது, மொத்தத்தை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா சில வாட்டி அந்த சின்ன வைக்கிறது கூட தப்பாகவும் ஹோல்ட் பண்ண முடியல, ஹோல்ட் பண்ண முடியலன்னா தியேட்டர்ல. ஸோ அந்த ரிஸ்க் இப்போ வந்து ஒரு படம் எடுக்கும்போது ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் போட்டோம்னா அதோட விட்டுறோம் அந்த படத்தை. கரெக்ட். பப்ளிக்கோ யாருக்கோ கை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸோ ஒரு ரிஸ்க் ஃப்ரீயாக தான் அதை யோசிக்க முடியும். என்னன்னா அது வந்து ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷனோட விடுறோம், என்ன இருந்தாலும் சின்ன படமாக தான் பெரிய படம் இருந்தாலும் எனக்கு வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு. ஸோ இந்த ஒரு நாள் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறது மோர் இம்பார்ட்டண்ட்டா இல்ல சில பேர் இன்டெலிஜென்டா பண்ணுவாங்க, நம்ம வந்து கன்சர்வேட்டிவா பண்றோம் பட் சில பேர் இன்டெலிஜென்டா இல்ல இல்ல என் படம் இப்படிதான் பார்த்தா பாக்குறாங்க இல்லைன்னா இப்படி கூட சில பேர் மென்டாலிட்டி இருக்கலாம். பட் நம்ம அப்படி திங்க் பண்றது நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் ப்ரொடியூசர் பல விஷயம் யோசிச்சு அதை எடுத்துட்டு போய் கரெக்டா சேர்க்கணும், சேர்க்கிறவங்க பிடிக்கணும், அதுதான் பிகெஸ்ட் டென்ஷன் ஃபார் டைரக்டர் அண்ட் எடிட்டர் எல்லாருக்குமே நினைக்கிறேன். ஏன்னா அது போய் அதோட ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்போது தான் நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வருது.